வெல்கம் டு அவர் சேனல். பிஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அது சிலபஸ் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க கட்டாயமாக பாருங்கள், கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இதுக்கு முன்னால் யூனிட் 1, 2, 3க்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத 1, 2, 3க்கு கொடுத்துருக்கேன். அதையும் நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள். இப்போ யூனிட் 4 டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரி, இதுக்கு நம்ம என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ரொம்ப செலக்டடாக, ரொம்ப கரெக்டாக நம்ம ப்ராம்ப்டாக அதை இது பண்ணிட்டோம், அது வந்து ஒரு ப்ராம்ப்டாக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியை நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஜே வில்மோர் அந்த புக்கு தான் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட்டு, எல்லா யூனிவர்ஸ்லேயும் இந்த புக்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் மிச்சல் அண்ட் அகர்வால்னு ஒரு புக் இருக்கும், அது கிட்டத்தட்ட இதை விட ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள எல்லா டாபிக்ஸ் இருக்கும், நிறைய சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அந்த புக்கு கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டடாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தரம்னு ஒரு சார் புக் போட்டிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இந்த டிஜே வில்மோர் புக்குக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும். நீங்கள் டிஜே வில்மோர் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த சோமசுந்தர சார் புக்கு கிடைச்சது, இந்த சாரோட புக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வில்மோரை கூட நீங்கள் பார்க்கணுன்னே இல்லை. ஏன்னா இதில் என்னென்ன இருக்கோ அவ்வளோத்துக்கும் ஒரு டீட்டெயில்டாக ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும் சோமசுந்தர சார் புக்கு. அதனால் இந்த ரெண்டு புக்கும் கிடைக்காட்டினா கூட இந்த புக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன செய்திடலாம், அதை மட்டும் படித்தாலே போதும். நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கிலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு. டிஜே வில்மோர் புக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஃபார்முலா ஃபுல்லாக கலெக்டடாக எழுதி வச்சுக்கோங்க, ஃபார்முலாவை ரிப்பீட்டடாக படிங்க. என்ன அந்த கான்செப்ட்ஸை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்முலா எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கு மேலே அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஷார்ட் ஷார்ட் கொஸ்டின்ஸாக பார்த்தா போதும். அப்படி அந்த வியூவில் பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரி ரொம்ப கஷ்டமான பேப்பர் கிடையாது, கொஞ்சம் கூட ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம். பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸ் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறேன், ஆகஸ்ட் 1st week ஆரம்பிப்பேன். டெஸ்ட் பேட்சுக்கு டீட்டெயில் ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோவாக கொடுக்குறேன். அதனால் டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், கிளாஸஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எம்சிக்யூஸ் பேட்ச்னு ஒன்று வச்சுருக்கேன், அந்த எம்சிக்யூஸ் பேட்சில் ஒரு 5000 எம்சிக்யூஸ் இருக்கும். அது போக அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன். இந்த டெஸ்ட் பேட்சில் எல்லா ஷார்ட்கட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்துடும். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, நான் எதிர்பார்த்துட்டே தான் இருக்கேன். வரக்கூடிய நேரம் தான் ஆகஸ்டில் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆகஸ்டில் வந்துருச்சுன்னா கூட நம்மளுக்கு டிசம்பருக்கு முன்னாலே எக்ஸாம் இருக்கும். ஆகஸ்டில் வந்துருச்சு அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். அந்த நேரம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க, இப்போவே இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுவே ரொம்ப லேட்டு. ஏன் மினிமம் ஆஃப் 6 months ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஜிடிஆர்பி மேத்ஸை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நல்ல ஹெவி காம்படிஷன் இருக்கும். போன தடவை 50,000 பேர் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த தடவை 70,000 பேர் எழுதுவாங்க. போன தடவை எழுதி ஜஸ்ட்டு மிஸ் ஆனவங்க, சிவி வரைக்கும் போயிட்டு வந்தவங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. காம்படிஷன் வில் பி வெரி வெரி ஹெவி. அதனால் இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அப்படின்னா மட்டும்தான் இதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள்.